அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு வருகின்ற ஆவணி மாதத்திலிருந்தாவது உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் வருமா, தொழிலில் ஏதாவது மாற்றம் வருமா, அதே மாதிரி நிதி நிலைமையில் ஏதாவது மாற்றம் வருமா, நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குமா அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த உங்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுடைய இயல்பான குணநலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சில வரிகளில் பார்க்கலாம். இவங்களுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை இவங்களுடைய இயல்பான குணங்கள் இவ்வாறு இருக்கும். நாங்கள் சொல்கிற இயல்பான குணங்கள் நீங்கள் பார்த்த சிம்ம ராசி அன்பர்கிட்ட இந்த மாதிரி குணங்கள் இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனல் ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய யாராவது சிம்ம ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. சரி, நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சிம்ம ராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி ராஜகிரமாய சூரியன் என்பதனாலே இவங்க கிட்ட ராஜகுணம், அந்த ராஜகுணத்துடன் இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்களா நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்கள் இருப்பாங்க. நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா எந்த காரணத்தை கொண்டு அதை மாற்றிக்க மாட்டாங்க. அது உங்கள் அகராதியிலே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்களுடைய முடிவு மேலே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க. இவங்களுடைய சிந்தனை, சொல், செயல் அனைத்துமே ஒரு வேகம் இருக்கும். நீங்கள் எந்த ஒரு செயல்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா உடனே அதில் பலன் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியங்களா நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்கள் இருப்பாங்க. பின்னால் இருந்து குறை கூறுவங்களை, பக்கத்தில் இருந்து யாராவது ஏதாவது அட்வைஸ் பண்ணுறவங்களை, இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். அதே மாதிரி உணவு விஷயத்தை பொறுத்த வரையிலும் நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்கள் பெரும்பாலும் சூடான உணவு சாப்பிட்றதையே பெரும்பாலும் விரும்புவாங்க. இந்த ராசிக்கு இரண்டாம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தின் அதிபதி புதன் வருவதனால பணத்துக்கு ஓரளவுக்கு குறைவு இருக்காது அப்படின்னே சொல்லலாம். ஆனால் கையில் தங்காதபடி தான் செலவு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். பணத்துக்கு குறைவு இருக்காது அப்படின்னாலும் பணம் இப்படி வர்ற மாதிரி வந்துட்டு போகிற மாதிரி போயிடும். இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. புதன் பேச்சுக்கு அதிபதி என்பதனால யோசித்த அடுத்த கடமே பளிச்சுன்னு பேசிடுவீங்க. இதனால் ஒரு சிலர்லாம் மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுகிறாங்களே அப்படின்னு கூட ஒரு சிலர்லாம் யோசிக்கலாம். உங்களுடைய சுகஸ்தானம் தாயார் ஸ்தானமாகிய நான்காம் இடத்திற்கு பாக்கிய ஸ்தானம் மற்றும் தந்தை ஸ்தானமாகிய ஒன்பதாம் இடத்திற்கு செவ்வாய் வருகிறார். சூரியனும் செவ்வாயும் நட்பு கிரகங்கள் என்பதனால பெற்றோர்கள் உங்களை பாராட்டும்படி நீங்கள் நடந்து கொள்வீங்க. அவங்களுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு எப்பவுமே பரிபூரணமாக கிடைக்கும். ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆயுள் ஸ்தானமாகிய எட்டாம் இடத்திற்கு குரு அதிபதி என்பதனால நல்ல குணத்துடன் கூடிய பிள்ளைகள் இருப்பாங்க. ஆறு மற்றும் ஏழாம் இடத்துக்கு அதிபதி சனி வருவதனால உங்களுடைய வாழ்க்கை துணை கொஞ்சம் திறமையாக இருக்கக்கூடியங்களா இருப்பாங்க. படித்த படிப்புக்கும் செய்யற வேலைக்கும் கொஞ்சம் சம்பந்தம் இல்லாத மாதிரி தான் பெரும்பாலும் உங்களுக்கு வேலை அமையும். இதுவும் உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்கள் சிலரை வைத்து வேலை வாங்கக்கூடிய தொழில் அமையும். அதே மாதிரி பெயர், பணம், புகழ் ஒன்றாக கிடைக்கும் துறையிலையும் பதவியையும் தேர்ந்தெடுக்கும் கையில் காத்திருந்து நீங்கள் சேருவீங்க. அதே மாதிரி இந்த சிம்ம ராசி அன்பர்கள் சூரியன் சிவ கோத்திரத்தை சேர்ந்தவங்க. அதே மாதிரி சிவனுடைய அம்சமாகவே சூரியன் விளங்குகிறார். சூரியன் நெருப்பு குழம்பாக கொதிக்கும் கிரகம். இவர் பூலோகத்தில் சூரியனுக்கு நிகராக உள்ள ஒரு தலம் திருவண்ணாமலையே ஆகும். கொழுந்து விட்ட அக்னியானது கருணையின் பொருட்டு ஒரு மலையாக குளிர்ந்தது என்று சொல்லப்படுது. சிவனே மலையாகவும் மலையே சிவமாகவும் பிரிக்க முடியாதபடி விளங்குகின்ற ஒரு அற்புதமான இடம் திருவண்ணாமலை. சூரியன் எப்படி எல்லாவற்றையும் மையமாக உள்ளதோ அதே போல தான் பூமியினுடைய மையமாக திருவண்ணாமலை தலம் விளங்குகிறது. நீங்கள் இந்த திருவண்ணாமலை தலத்தை வழிபடுறதுனால நிறைய நற்பலன்கள் கிடைக்கும்.
எப்பவுமே ஏற்றம் ஏமாற்றம் மாறுபட்ட நிலை இதெல்லாமே நீங்கள் கடந்து முன்னேற்றமான பாதையில் வரணும், நல்ல ஒரு முன்னேற்றம் வரணும் நம்ம வாழ்க்கையிலும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நல்ல ஒரு உயரமான இடத்துக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தொடர்ந்து திருவண்ணாமலையும் அருணாச்சலேஸ்வரரையும் வழிபட்டுடுவாங்க. உங்களுடைய வாழ்க்கை எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். சரி, நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாத கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்கு, அடுத்த வருகின்ற ஆவணி மாதத்திலிருந்து உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு, ஆவணி மாதத்தில் உங்களுடைய தொழிலில் ஏதாவது மாற்றம் வருமா, குடும்பத்தில் ஏதாவது மாற்றம் வருமா அப்படின்லாம் சொன்னாலே அதெல்லாம் எந்த மாதிரி பலன்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஆவணி மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு கிரக நிலை வந்து சூரிய பகவான் இருக்கிறார், 12-1-2 புதன் இருக்கிறாரு, 2-3 சுக்கிரன் இருக்கிறாரு, 3 இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிறாரு, 5 இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு, 6 செவ்வாயும் கேது பகவானும் இருக்கிறாங்க, 12 இடத்துல ராகு பகவான் இருக்கிறாங்க. இதனால நம்மளுடைய சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் 30 எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும்னா, அனைத்து காரியத்திலுமே உங்களுக்கு வெற்றி உண்டாகக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் அமைந்திருக்கு. பணவரவு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகமெல்லாம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும். ஒரு சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் தேடி வரும். தெய்வ அருள் பரிபூரணமாக இந்த மாதத்தில் கிடைக்கும். அதே மாதிரி தெய்வ பக்தியும் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இந்த மாதத்தில் இருக்கும். ஆன்மீக நாட்டெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு. தந்தை வழி உறவுகள் வகையில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காரியம், உங்களுக்கு ஒரு சில இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, அதெல்லாம் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்படும். அதே மாதிரி தந்தையாருடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் இந்த மாதத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. பொறுமையை கடைபிடிங்க, அவசரப்பட்டீங்க அப்படின்னா பிரச்சனை பெருசாகிரும். அதனால பொறுமையா இருங்க இந்த மாதத்துல. அரசாங்க காரியம் கொஞ்சம் இழுபறியா இருக்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரையிலும் கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா சுக்கிரன் உங்களுக்கு சாதகமா இருப்பதனால ஒரு சிலருக்கு எல்லாம் பொன் பொருள் சேர்க்கை இதெல்லாம் உண்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி வாழ்க்கை துணை வழியில உறவினர்கள் வழியில எதிர்பார்த்த ஆதாயம் இந்த மாதத்துல உங்களுக்கு நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சகோதரர் வகையில எதிர்பார்த்த காரியம் உங்களுக்கு சாதகமா முடியும். ஒரு சிலருக்கெல்லாம் வீடு மனை வாங்குவதற்கான முயற்சியில ஈடுபட்டு இருப்பீங்க, அவங்களுக்கெல்லாம் அனுகூலமான பதில் இந்த மாதத்துல கிடைக்கும். ஆனா உறவினர்களால் அடிக்கடி பிரச்சனை ஏற்படும், கொஞ்சம் கவனமா இருங்க. கூடுமான வரையே ரொம்ப பொறுமையை நீங்க கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது. கணவன் மனைவியிடையே சிறு சிறு அளவில் கருத்து வேறுபாடுலாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த வரையிலும் குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனை ஏற்படும், கொஞ்சம் கவனமாக இருங்க. எப்பவும் போல டக்கு டக்குன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிடாதீங்க, பொறுமையாக கடைபிடிங்க. நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் அனைத்தும் கிடைக்கும். நண்பர்களாலேயோ அல்லது வாழ்க்கை துணையாலோ உங்களுக்கு நல்ல ஒரு திருப்பம் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு. அலுவலகத்தில் பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ போன்ற சலுகைகள்லாம் கிடைக்கும். ஆனாலும் பணி சுமை கொஞ்சம் கூடுதலாகவே இந்த மாதத்தில் இருக்கும். சக ஊழியர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. ஒரு சிலருக்கெல்லாம் வேலையில் இடமாற்றமோ ஊர் மாற்றமோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. தொழில் மற்றும் வியாபாரத்தில் இந்த மாதத்தில் முற்பகுதியில் பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம். படிப்படியாக நல்ல ஒரு லாபம் இந்த மாதத்தில் சிறப்பாகவே இருக்கும். அதே பிற்பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன செலவுகள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. முன்பின் தெரியாதவங்கிட்ட ஒப்பந்தம் செய்யறது, அதே மாதிரி முன்பின் தெரியாதவங்கிட்ட பணம் கொடுக்கறது வாங்கிறது இதெல்லாம் கொஞ்சம் வேண்டாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டிங் மூலம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு. கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு தடைப்பட்ட வாய்ப்புகள் அனைத்துமே கைகூடி வரும். வருமானம் படிப்படியாக அதிகரிக்கும். நிறைய பாராட்டுகள் குவியும். புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகும். ஒரு சிலருக்கெல்லாம் வெளியூர் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புலாம் கிடைக்கும். அதற்காக கொஞ்சம் முயற்சி செய்தீங்கனாவே கண்டிப்பாக இந்த மாதத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மாணவ மனைவிகளை பொறுத்த வரைக்கும் படிப்புல கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிங்க. இந்த டைம் நீங்கள் கூடுதலாக கவனம் செலுத்தி படிக்கிறதுனால நல்ல ஒரு மதிப்பு மற்ற மாணவர்கள் பற்றியில் உங்களுடைய மதிப்பு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். பொழுதுபோக்கலாம், அதாவது விளையாட்டு சம்பந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கைவிட்டுட்டு கொஞ்சம் படிப்பில் கூடுதலாக கவனம் செலுத்தி படிக்கிறது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி ஆசிரியரோட ஆலோசனை கேட்டு அதற்கேற்ப நீங்கள் படிக்கிறது ரொம்ப சிறப்பான பலனை பெற்றுத்தரும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்பத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன சிரமங்களும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் தலைத்தோங்கும்.
கவனமாக இருங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரையில் நம்மளுடைய சிம்மராசி அன்பர்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய மாதமாக இருக்குது. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பணி சுமை கொஞ்சம் வேலை சுமையெல்லாம் கூடுதலாகவே இருக்கும். அதே மாதிரி சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தா ஆகஸ்ட் 18, 24, 25, 27, செப்டம்பர் 3, 4, 5, 9, 10, 14 ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு. உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆகஸ்ட் 28, 29. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.